ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே, காலையில் எல்லாம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எந்திரிச்சு டீயை போட்டு குடிச்சிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இன்றைக்கி மாவு இல்லாதனால இட்லி கடையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம், நானும் பாப்பாலாம் சாப்பிட்டோம். அது அந்த வடை பஜ்ஜிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே டிஃபன் அப்படியே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மட்டனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதனால் இஞ்சி பூண்டெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு இஞ்செல்லாம் ஊற வச்சுட்டு அப்புறம் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு மட்டன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. உலைய வச்சாச்சு. அதுக்கப்புறம் மட்டனை வந்து குக்கரில் வேக வச்சாச்சு. இதுக்கிடையில் வந்து சிக்கன் வந்து 65 செய்யலான்னு சொன்னாங்க, அதுக்கு அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சிக்கனில் வந்து 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு அது போட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த ஆச்சி 65 மசாலா இருக்குல்ல, அதை 2 பாக்கெட் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஊற வச்சுருந்தோம். அதுக்கிடையில் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அதை நல்லா பிணைஞ்சி ஊற வச்சு தனியாக வச்சிட்டோம். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோன்னே நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு ஃப்ளேவரு. இதுக்கிடையில் அப்படியே மட்டன் குழம்பையும் வச்சிட்டோம் சைட் பை சைடாக. அவ்வளோதாங்க சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி. என்னென்னா மட்டன் குழம்பு, முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரசம். எந்த நான்வெஜ் வச்சாலும் நம்ம வீட்டில் ரசம் வச்சுருவோம். அப்புறம் சிக்கன் 65 சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் எழுந்திரிச்சா தளபதியோட படம் போட்டிருந்தாங்க திருப்பாச்சி. நான் வந்து தளபதியோட பெரிய ஃபேன். எங்கள் பாப்பா எனக்கு மேலே பயங்கர ஃபேனு. அவங்க உட்காந்து ஃபுல்லாக அந்த படத்தை பார்த்துட்டு மண்டே எக்ஸாம்ன்றனால படித்தாங்க. அப்புறம் ஃபுல்லாக எல்லாமே டெஸ்ட் வச்சேன், எல்லாத்தையும் அழகாக படிச்சுட்டு எரேசருக்கு ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க, அதில் சும்மா சும்மா அழைச்சி எழுதிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் நான் பூ கட்டிகிட்ருந்தேன், பாப்பாவும் அதுக்கப்புறம் எல்லாமே படித்து முடிச்சுட்டு டெஸ்ட்டெல்லாம் எழுதிட்டாங்க. டே இப்படி தான் போணுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.